அவரை பற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கை பேசும். ஆனால் இந்த நேரத்திலே ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவையெல்லாம் நமக்கு கூட ஒரு பாடமாக அமையும். இந்த நூலை பற்றி கொண்ட ராதாபாய் அம்மா வந்து எங்க எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். இந்த சென்னையில் வந்து நான் வந்து இயற்கை வேலைகளுக்காக இருக்க சொல்ல வந்து நான் அதிகமாக வந்து உணவருந்திய வீடு வந்து வந்து அவங்க வீடு தான். அது ஏன் குறிப்பிடணும்னா தோழர் வந்து வந்து தோழருடைய அவங்களுக்கு மூணு பசங்க இருப்பாங்க, ரெண்டு பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அவங்க நண்பர்களும் அவங்க அவங்க ஆறு பேருக்கு மட்டும் சமைக்க மாட்டாங்க, அவங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சேர்த்து தான் வந்து அவங்க சமைப்பாங்க. அவங்க எப்படியும் குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்து பேருக்காக வந்து வந்து அவங்க வந்து சமைப்பாங்க. அவங்க எப்போ எந்த எந்த எப்போ போனாலும் வந்து அவங்க வீட்டில் வந்து வந்து தோழர் ஏதாவது தோழரோ நண்பர்களோ இருப்பாங்க. அவங்களுக்காக உணவு இருந்துக்கு இத்தகைய பண்பு என்பது வந்து ரொம்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த உறவு, அதாவது மகனுடைய நண்பர்களுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான உறவு என்பது நான் வெறும் ராதாவே மட்டும் இல்லை, எதுக்காக குறிப்பிடணும்னா இன்றைக்கு சமூகத்தில் வந்து தோழர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய அம்மாக்களும் எல்லாக்கிட்டையும் வந்து அவங்களுடைய துணைவியார்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கட்சிக்கு அந்த தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இவங்க வேலை கட்சி வேலை இயக்க வேலைக்கு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சியை பற்றியும் தெரியாது, இந்த தத்துவத்தை பற்றியும் எதுவும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா தன்னுடைய மகன்களோ இல்லை தன் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செயல்படுறாரு, அவங்களுக்கு உதவி செய்யணும் என்பது மட்டும்தான் வந்து அந்த அந்த அம்மாக்கள் இருக்கு. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வரலாறு மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து இந்த நிறைந்து இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தோழர் ஈஸ்வரனுடைய துணைவியார் உட்பட முன்ன பார்த்தீங்கன்னா கலைய பெருமாளுடைய வாழாம்பால், இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு என்பது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தோழர்கள் வீட்லேயும் இந்த வந்து குடும்பத்திலையும் வந்து இருக்கு. இந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அந்த அன்பு என்பது தான் வந்து அது ஒரு இயல்பான ஒரு அன்பு. அந்த அந்த இயல்பான ஒரு அன்பை ஒரு அறிவுபூர்வமான ஒரு அன்பாக மாற்றுவது தான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படையான விஷயம். அதுதான் வந்து ஏன்னா அதுக்கு தடையாக தான் இங்கே இருக்கிற சமூக உறவுகள் வந்து இருக்கிறது. அந்த சமூக உறவுகளை எப்படி மாற்றுவது என்பது பற்றி தான் குக்கேசமுன் என்பது தன்னுடைய தன்னுடைய 1975 தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை பணியை, தன்னுடைய சமூக பணியை. அவர் வந்து இறுதியாக 1998 தன்னுடைய இருக்க அந்த ஆண்டுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து சமூகம் முழுக்க ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு அன்பு சமூகமாக மாறுவதற்கு தடையா இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் வந்து விமர்சிக்கிறார். இந்த சாதியை வந்து எதிராக இருக்குன்னா அதுக்கு கதையா அதுக்காக விமர்சனம் வைக்கிறாரு. இன்னைக்கு பணக்க ஏழை பணக்காரன் இருக்காருன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதை அவர் எந்த அடிப்படையில் செய்கிறாருன்னா அவர் மார்க்சிய அடிப்படையில் மார்க்சியத்தினுடைய மூலமான வரலாற்று இயக்கியல் பொருள்மூலம் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து வந்து அது அவருடைய மையமான விஷயம் என்பது அதுதான். அந்த மையமான விஷயத்தில் இருந்தால் அவர் வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து அவர் எடுத்துக்கொள்றார். அந்த அடிப்படையில் தான் சொல்றார் கேசவன் அவர்கள் வந்து இந்த நூலில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நூல் என்பது பார்த்தீங்கன்னா கேசவனுடைய 33 நூல்களை பற்றியான ஒரு பருந்து பார்வை, மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலிருந்து பார்க்க சொல்ல வந்து மொத்தத்தையும் வந்து நம்ம ஒரு கிராஸ்பாக வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். கேசவன் வந்து 33 நூல்களிலேயே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரு அப்படின்ற பற்றியான முழு சரி இது வந்து இந்த கேசவனுடைய இந்த திருநாள்மை நூலில் வந்து வந்திருக்கும். தோழர் கேசவன் வந்து ஆய்வு பண்ண சொல்ல வந்து ஒரு தனி மனிதரை பற்றி ஆய்வு சொல்றதுல ரெண்டு விஷயங்களை பற்றி அடிப்படையாக சொல்றார். ஒன்று அந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு புறவயமான விஷயங்கள் என்ன போராட்டங்கள், புறவயமான சமூக சூழ்நிலைகள். ரெண்டாவது அந்த சமூகத்தின் அவருடைய அதை பிரதிபலிக்கின்ற தனி மனிதர்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள விஷயங்கள் தான் வந்து அவர் பெரியார் பாரதியார் பற்றியும் சரி, பெரியாரை பற்றியும் சரி, சிங்காரவேலை பற்றியும் சரி, கண்ணதாசன் பற்றி எல்லா ஆய்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுகளில் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையை வந்து இருக்கும். அதே ஆய்வுப்படி தான் தோழர் கேசவன் கூட தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சு கொண்டார். அவருடைய 1975 தான் அவருடைய பொது உடைமை அவருடைய வாழ்க்கை வந்து வந்து சமூக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவர் வந்து முத முதல்ல வந்து வந்து பிள்ளைப்பாண்டியன் என்ற ஒரு பேரில் தான் வந்து அவர் வந்து எமர்ஜென்சியில் தான் வந்து அவர் வந்து எமர்ஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்தில் 70ல் வந்து வந்து இங்கே வந்து ஒரு பெரிய அமைப்பு வந்து இன்றைக்கி வந்து வானம்பாடி என்ற ஒரு அறிவி இலக்கிய அமைப்பு வந்து வந்து கலை இலக்கிய அமைப்பு வந்து உருவாகுது. ஆனால் வந்து அது வந்து 75ல் வந்து அடக்குமுறையை ஒட்டி முடிஞ்சிடுது. ஆனால் கேசவன் வந்து அந்த அடக்குமுறையில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அந்த தன்னுடைய இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அவருடைய கவிதைகள் தான் வந்து பிள்ளைப்பாண்டி என்ற பேரில் முதல் கவிதைகள் வந்து சில கவிதைகள் வந்து 75ல் தான் வந்து அவர் வந்து உருவாக எழுதுகிறார். அப்போ வந்து வந்து அதுக்கு பிறகு வந்து அப்போ வந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து வர சொல்லதான் வந்து அடுத்த நூல் வந்து வெளியேறுது. இது வரைக்கும் வந்து பெரியார் காலம் வரைக்கும் பார்த்தா பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் உள்ள ஒரு பிளவுனா பெரியார் வந்து தமிழகத்தினுடைய இதுக்கு முன்னால் இந்த எல்லா விஷயங்களையும் கராராக விமர்சனம் செய்தார். ஆனால் திராவிட திமுகவை மாறின பிறகு சங்க காலம் வந்து பொற்காலம் போன்ற ஒரு மாயையை வந்து இங்கே வந்து பெரிய கட்டி அமைக்குது. அந்த மாயை தான் அவருடைய முதல் நூல் வந்து தகர்த்தெறியுது. அது அடிப்படையில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏன் இதை குறிப்பிடணும்னா அவர் வந்து 75லிருந்து 91 வரைக்கும் முதல்ல வந்து சிபிஎம்ல இருக்க டிஎம்கேல இருக்க திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். அடுத்து சிபிஎம்ல இருக்கார். அடுத்துக்கு சிபிஎம் மக்கள் விதை கட்சியில் தான் அவருடைய வந்து 90 வரைக்கும் இருக்கார். இந்த மூன்று கட்டத்து இந்த அந்த அவர் அவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு அமைப்பு ரீதியாக அவர் இயங்கிய காலகட்டம் இந்த அமைப்பு ரீதியாக இயங்கிய காலகட்டத்தில் வந்து அந்த அமைப்பின் தேவைகளை ஒட்டியும் சமூகத்தின் தேவைகளை ஒட்டியும் வந்து அவர் தன்னுடைய ஆய்வுகளையும் தன்னுடைய நூல்களையும் வந்து வெளியிடுறார். அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் படித்து இந்த ஒரு தடவை பார்த்தினாவே தெரிஞ்சிடும் நமக்கு அந்த வரிசைப்படி பார்த்தினாவே பார்த்தீங்கன்னா அது தெளிவாகவே புரிஞ்சிடும் நம்ம. ரெண்டாவது அவருடைய கட்டம் வந்து 90க்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த இயக்கம் வந்து சிதறவிட்டு போது புரட்சி பண்பாட்டு இயக்கம் நக்சல்வாதி இயக்கம் வந்து சிதறவிட்டு போன உடனே அப்போ வந்து அவர் வந்து அடிப்படையான தத்துவத்தை விட்டு நான் விலகவில்லை. ஆளுமையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வரைக்கும் வந்து கூட வந்து உரையாடல் தொடர்ந்தே இருக்கும். நான் 90லிருந்து இந்த பல்வேறு அவருடைய ஏதனா நூல்களை பற்றியும் நமக்கு இதுக்கு தேவைகள் என்ன இருக்கு அப்படின்ற பத்தி வந்து ஆனா ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் வந்து அவர் சந்திக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அவர் கடைசி இந்த நூல்கள்லாம் எழுதுறாரு. இந்த சமூகத்தை அப்ப பத்தி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது. பின்ன அவர் 90களுக்கு பிறகு பாட்டை வந்து நடைபெறுபவர் சொல்ல அவர் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் அது ஏன் எழுத்து ஏதலை அப்படின்னு சொல்லி எழுத்து அவசியமே தேவை கிடையாது, அது அது தானா காலாவதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஆனா அவர் இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்ன பண்றவங்களுக்கும் நிறைய பேர்களுக்கும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனா என்னன்னா இன்னைக்கு ஒரு 15 வருஷம் அவர் சொன்னதான் யதார்த்தமா ஆயிடுச்சு. இன்னைக்கு பின்னமளித்தும் கோட்பாடு வந்து இங்க யாரும் வந்து பெருசா எதிர்த்து ஏற்படல. தன்னுடைய தன்னாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்றைக்கு இருக்கிற பன்னாட்டு கார்பரேட் உலக சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்னமளித்த பத்தி பேசுறது வந்து ஒரு தன்னாலே வந்து அது வந்து இழந்து போயிடுச்சு. அது ஆனா அது எழுப்பின அரசியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் பிரச்சனைகள் என்பதுதான் சாதியை பற்றி தலித் அரசியல் பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் அட்ரஸ் பண்றார். மொழி இன்னும் என்ன 4-5 பிரச்சனை பற்றி அவர் மொழி தலித் விடுதலை சாதியம் பற்றியும் பற்றியெல்லாம் அவனுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த 9 ஆண்டுகள் 1990லிருந்து 98 வரைக்கும் இதை பற்றி ஆய்வு பண்றார். கடைசியாக அதிகமாக சொல்ல நிறைய நூல் கேட்கிறார். அவருடைய ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதியம் என்ற நூல் 95 சாதியை பற்றி அவருடைய ஆழமான புரிதல் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ன வரைக்கும் வந்து அப்படி ஒரு நூல் வந்து நான் அந்த அளவுக்கு ஆழமான நூல் இன்னைக்கு 15 வருஷம் ஆயிட்டு போச்சு. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாமும் வந்து பேசிட்டு இருக்கோம். சாதியத்துக்கு எதிராகவும் சாதியத்தை ஆதரித்தும் கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து போராட்டங்கள் நடந்துட்டு கொண்டிருக்கு. இல்லாட்டி பிரச்சனைகள் ஆழமான ஆய்வு என்பது உறுதியாக செய்யப்படலை. ஆனால் இதே வந்து கேசவன் வந்து இருந்தார்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாக வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேலான ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. என்னென்னா சாதியை பற்றி கம்யூனிஸ்டுக்கு சரியான புரிதல் இல்லை என்றது விமர்சனம் இருக்கு. அவர் இதை பற்றிலாம் எழுதி முடிக்க சொல்ல அவர் கடைசி எடுத்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாதி ஒழிப்பிற்காக என்ன செய்தாங்க அப்படின்ற பத்தி விரிவாக தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோக்கத்துக்கான வேலைகள் 98 அந்த குறிப்புகள்லாம் கூட வந்து எடுத்துட்டார். இன்னும் வந்து இன்னும் ஒரு வருடம் இருந்தால் அவர் வந்து அநேகமா அத்தகைய ஒரு புத்தகத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாதி ஒழிப்பில் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து இறந்துட்டார். அதான் உண்மையும் கூட
அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கு வந்து சமூக தமிழக அறிவு சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம அன்னைக்கு கூட பேசணும் எல்லாரும் வந்து கோக்கை கேசமுடைய இறப்பை வந்து ஈடுகட்டும் அப்படின்னு பேசணும். ஆனால் உண்மையில ஈடுகட்டல. ஏன் அந்த ஈடுகட்டவில்லை அப்படின்ற கேள்விதான் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழக அறிவு பொதுவாக ஜீவிகளை என்ன சிக்கல் இருக்குன்னா அறிவு ஜீவிகள் எல்லாத்தையும் வந்து நடுத்தர வகுப்புல வர சிக்கல்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தத்துவார்த்த பின்னணி எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவு அறிவு ரீதியாக கோட்பாடு ரீதியாக அவர் இருந்தால் மட்டும்தான் சமூக இயக்கங்களில் இருக்க முடியும். அதை பற்றியான புரிதலோ இல்லாட்டி வந்து ஒரு ஆழமான குறைந்தபட்சமான ஒரு ஆழமான புரிதல் அது கோட்பாட்டு ரீதியாக ஒரு ஆழமான புரிதல் எந்த ஒரு அறிவு அறிவுத்துறையினருக்கும் இல்லை என்றால் அவர் காலப்போக்கில் வந்து எப்படிதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு வந்து என்னது அதை வந்து செறிவுபடுத்தப்படலை இங்க இன்னைக்கு. ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு பின்னணித்த கோட்பாடுகள் அன்னைக்கு வந்து அறிவுப்படுத்துபவர்கள் வந்து யார் வேணா எப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு வந்து ஒருத்தருக்கு அப்போ இன்னைக்கு வந்து ஒரு காத்திரமான படைப்புகள் இருக்கு இல்லையா அது வர முடியாமல் போகிறது காரணமே அதுதான். ஒரு ஏதாவது ஒரு கோட்பாடு குறைந்தபட்சம் ஒரு அறிவுத்துறையினர் என்பது ஒரு கோட்பாடு இன்னைக்கு ஆனால் வந்து தலித் பிரச்சனை பேசுறது ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு சொல்ல அந்த அதை பற்றியான ஒரு ஆழமான கட்டுரைகளை ஏற முடியுது. ஆனால் எந்த கோட்பாடு இல்லாதவர்கள் காலப்போக்கில் வந்து மறந்துடுறாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அறிவுத்துறையினருக்கு ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு இருக்க முடியும். அதனால தான் வந்து கேதவன் அவர்கள் 1975 வந்து அவர் வந்து மார்க்சிய பார்வையை அடிப்படையில் வந்து வந்து தன்னுடைய கோட்பாட்டை வந்து வரையறுத்து கொண்டு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் 98 வரைக்கும் அந்த கோட்பாட்டில் உறுதியாக இருந்ததால்தான் அவர் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 30 தன்னுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஒரு காத்திரமான ஒரு படைப்புகளையும் சமூக படைப்புகளையும் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த மாதிரியான ஒரு படைப்புகள் ஏன் வரலன்னா இன்றைக்கு அறிவுத்துறையினர் எந்த கோட்பாட்டிலும் இல்லை. அவங்க காலம் போறப்போக்கு இன்றைக்கு ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க நாளைக்கு ஒரு இன்னொரு இன்னொரு 2 மாதம் கழிச்சு போச்சுன்னா அவங்க சொல்கிற கோட்பாட்டுக்கு அதுக்கு ஒன்று வேற ஒன்று வந்து நிறைவேற்படுத்துறாங்க வேற ஒரு கோட்பாட்டை சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுக்குது. அதுக்கு எதிராக கேசவன் போன்றவர்கள் இந்த விஷயத்தில் தான் வந்து நம்ம வந்து முன்மாதிரியாக வழிகாட்டியாக கொள்ளணும். ஏன்னா அந்த கோட்பாடு இருந்தனால்தான் அவர் வந்து தெளிவாக அன்றைக்கு மார்க்சிஸ்ட் மீதா வைக்கப்பட்ட குறைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் என்பது இங்க இருக்கிற அரசியல் சூழலை குறிப்பாக சாதியை பற்றியோ இங்க இருக்கிற தேசியத்தை பற்றியோ தெரிய மார்க்சிஸ்ட் சரியாக அணுகுமுள்ள இல்லை சொல்லத்தில் அவர் வந்து அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு மிக தெளிவாக வந்து மார்க்சிய அடிப்படையில் வந்து அதை வந்து அணுகுமுறை செய்கிறார். அதுக்கு ஒரு தீர்வுகள் வைக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தோழர் கூட இந்த நூலில் குறிப்பிடுவார். எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இளைஞர் அமைப்புக்கு இளைஞர் அமைப்பு உண்டு மாணவர் அமைப்புக்கு ஒரு தனி அமைப்பில் உருவாகுதோ அதே மாதிரி வந்து என்னது தலித் பிரச்சனைக்காக தாழ்த்தப்பட்டவருக்காக ஒரு தனி அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அன்னைக்கு அன்னைக்கு வந்து யாரும் செய்யலாத. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைப்புகளும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு அமைப்பை என்பது அந்த குறிப்பான பிரச்சனைகளுக்கு உருவாக்கியிருக்காங்க. அவங்க அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு முழுசாக்க செய்கிறான்றது அடுத்த விஷயம். ஆனால் வந்து அவர் வைத்த விமர்சனம் என்பது ஒரு ஆய்வு ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக வைத்த விமர்சனம் என்பது 15 வருடங்களில் வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து அப்போ வந்து 90களில் வந்து உலகமயமாக்கல் பிரச்சனை பற்றி வருது. அப்போ தான் வந்து மிக தீவிரமாக 90களில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்போ அதை பற்றி வந்து சில பேர் வந்து உலகமயமாக்கலுக்கு தலித்துகளுக்கு வந்து நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு கூட இங்கே வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் நடக்குது இங்கே தீவிரமாக. ஆனால் அதை எடுத்து கடுமையாக வந்து விமர்சனம் வைக்கிறார் அவர். இன்றைக்கி உச்சகட்டமாக வந்து இன்றைக்கி வந்து கார்பரேட் வந்து கார்பரேட்டும் வந்து இந்து பாசிசம் வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலை வந்து அவருடைய அன்றைக்கு 90களிலிருந்து அவர் வந்து நிறைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் பல நிறைய வந்து அவர் வந்து நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து முழுசாகவே வந்து எங்கேயுமே வந்து பதிவாகப்படலை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய தலித் அமைப்புகளையும் அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் ஆமைக்கு சொல்லி அதுலேயும் போய் பேசியிருக்காரு. அப்போ அதை பற்றிலாம் வந்து அவர் ஏகாதிபத்தியை பற்றியும் நீங்கள் கார்பரேட் பற்றியும் வந்து முழுமையாக ஆய்வு அவர் வந்து ஒரு விமர்சனப்பூர்வமான ஆய்வை வந்து அந்த அவருடைய உரைகள் இருந்தது. ஆனால் அந்த ஆய்வுகள்லாம் கூட இன்றைக்கி வந்து எதுவுமே தொகுக்கப்படவில்லை. 15 வருஷத்துக்குள்ளேயே வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி காணாமல் போச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நான் போய் வந்து கேசவன் சொல்லிட்டு சாதாரணமாக எதை பற்றியோ வந்து வருது. இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்து கேசவன் பேராசிரியர் போட்டு அடித்தா வந்து எதுவுமே வர மாட்டேது. அவர் போட்டால் ஒன்று கூட வரல. அப்போ இந்த 90களிலிருந்து